வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எங்க அடிமச்சினா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற மணப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடற்கரைக்கு சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி நான் குடும்பத்தோட வந்தோம். அந்த வேலை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காலையில் கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கெலாம் அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மணப்பாடு பீச் வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்தது. என்னடா அடிமச்சினா மீனவர்கள் அவ்வளோருமே பார்த்தீங்கன்னா அவங்க தனித்தனி போட்டில் போய் அவங்க ஒவ்வொருவருமே பிடித்து கொண்டு இருந்த மீன்களை வந்து கரைக்கு கொண்டு வந்து விற்பனைக்காக கொண்டு வந்து ஏலமிடக்கூடிய காட்சிகளை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரம் இல்லையா கடலுக்குள்ளே போய் மீன்களை வந்து எப்படி கொண்டு வர்றாங்க, இந்த மீன்களை வந்து என்ன விலைக்கெலாம் சேல்ஸ் பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட வந்து என்ன விலைக்கு இது வந்து விற்பனை ஆகுது அப்படிங்கிற முழு தகவலையும் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடலுக்குள்ளே வந்து மீனவர்கள் வந்து இறங்கியிருக்காங்க. இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மீனவர்கள் வந்து அவங்க மீன் பிடித்து கொண்டு இருந்த மீன்களை ஒவ்வொரு போட்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150-200 போட்டுகளுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ போட் நிறையா இருக்குது. ஒவ்வொரு மீனவர்களும் மீன் பிடிச்சு கொண்டு வந்து கரையில் உணர்ந்து ஏலமிடுதைக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்க போய் எப்படி மீன்கள் இப்போ ஏலமிடக்கூடிய முறைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு முன்னதாகவே மணப்பாடு பீச்சை ரீச் பண்ணிட்டோம். இவங்க மீனவர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதிகாலையில் 3 மணி 2 மணி அந்த டயத்தில் தான் மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போகிறோம் அந்த மாதிரி சொன்னாங்க. மீனவர்கள் மீன் பிடிக்க போயிட்டு ஒரு 5 மீனவர்கள் இருக்கும். அந்த டீம் வந்து அவங்களுடைய சொந்த படகுல மீன்கள் எத்தனை மீன்கள் பிடிச்சு கொண்டு வந்துருக்காங்களோ அவ்வளோ மீன்களுமே கரை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. கடல் தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வர்றாங்க பாருங்கள். அந்த தண்ணியிலே அப்படியே கரையின்னு கருப்பு கலரில் இருக்குது. அந்த தண்ணி வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மீன்களெல்லாம் தூக்கி காட்டுது. சூப்பராக இருக்குது. மீன்கள் பார்க்குறதுக்கு எங்களுக்கு கடல் மீன் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தது. ஒவ்வொரு மீனவர்களும் அவங்களுடைய பிடிச்சு கொண்டு வந்த மீன்களை கரைக்காக ஏலத்துக்கு கொண்டு வரக்கு சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் காலையில் போனோம்னா இதோட கொஞ்சம் அதிகாலையில் போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மீன்களை பார்த்துருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக இதோட சீக்கிரம் போகிறதுக்கு ஏற்பட பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மீனவர்கள் வந்து அவங்களுடைய மீன்களை பிரித்தது மட்டும் இல்லாமல் ஒரு சைடு மீனவர்கள் வந்து மீன்களை வந்து சேகரிச்சுட்டு இருக்காங்க ஏலத்துக்கு விற்பனை கேட்கறதுக்காக. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வலைகள் வந்து சரி செய்கிறாங்க. அடுத்தாலாம் மீன் பிடிக்க கடலுக்கு போகிறதுக்காக வலைகள் வந்து இன்னொரு மீனவர்கள் சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மீனவர்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரைக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 7 மணிக்கு 8 மணிக்குள்ளே எல்லா மீனவர்களுமே கரைக்கு திரும்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே உள்ள மீனவர்கள் வந்து சொன்னாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா மீனவர்கள் ஒவ்வொருவருமே மீன் பிடிச்சு கொண்டு வந்த மீன்களை கரையில் கொண்டு வந்து ஒரு டப்ஸ் மூலமாக எடுத்து கொண்டு வந்து விதவிதமான மீன்களை அவங்களுடைய விற்பனைக்காக அவங்களுடைய சொந்த லாபம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல விற்பனைக்காக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கடல் மீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே வெரைட்டிஸ் நிறைய இருந்தது. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கடல் மீன் பார்க்குறோம். இதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா கடல் மீன் நம்ம கடலில் போய் வாங்குறது மட்டும்தான் ஒன்று தவிர கடலில் போய் டேரெக்டாக எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. கடல் மீன்கள்லாம் இவ்வளோ மீன்கள்லாம் விதவிதமான மீன்கள்லாம் இருக்குதா, இவ்வளோ மீன்கள்லாம் இவ்வளோ குறைஞ்ச விலையில கடல் மீன் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் கடல் மீன் அப்படின்றது 300-400 அந்த மாதிரி சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1 கிலோ 100 ரூபாய் கூட வாங்கலாம். அந்தளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. மீனும் அதை விட ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்தது. ஏலம் முறையில் பார்த்திங்கன்னா இது அதிகமான இடைவெளில மீன்கள் தான் ஏலத்துக்கு வந்து வைக்கிறாங்க. குறைந்த இடைவெளில மீன்கள் வந்து சின்ன சின்ன வியாபாரிகள் அவங்களே சொந்த யூஸ்க்காக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சொன்னாங்க. கருவாடு மீன்கள் இந்த மாதிரி நிறைய மீன்கள் விதவிதமான மீன்கள் இருந்தது. கலர் கலர் மீன்களை நாங்கள் இங்கே வந்து தான் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குளத்துக்கள்லாம் ஒரு சில மீன்கள் வந்து இந்த மாதிரி கெண்டை மீன் அப்படி சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து குளங்களில் பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து கலர் கலராக ஒரு சில மீன்கள் தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய விதவிதமான மீன்கள் சூப்பராக இருந்தது. ஒரு பாட்டி பார்த்திங்கன்னா இந்த மீன்கள் வந்து விற்பனைக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பாட்டி வந்து காய்கறி வியாபாரம் பண்ணாங்க, கீரை வியாபாரம் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு சில வியாபாரிகள் வந்து வயசான பாட்டிகள் பண்ணுவாங்க. இங்கே உள்ள கிராம மக்களுக்கு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மீன் வியாபாரம் அப்படிங்கிறதுனால இங்கே உள்ள பாட்டி பார்த்திங்கன்னா ஒரு மீன் குறையாக எடுத்து அவங்க விற்பனைக்காக தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இறால் மீன் அப்படி சொல்லுவாங்க. நான் இறால் வந்து இது வரைக்கும் முன்னால் நேரில் பார்த்தது கிடையாது. வீடியோவில் நிறையா பக்கம் பார்த்துருக்கேன். நான் நேரில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இறால் மீன் இப்போ பார்த்திங்கன்னா ஏலத்தில் விற்பனைக்காக வச்சிட்டு இருக்காங்க. ஏலம் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாமே இடக்கணக்கு தான். மொத்தமாக எத்தனை கிலோ இருக்குதோ அத்தனை கிலோவுக்கு ஏற்றால என்ன ரேட்டு போகுதோ அந்த ரேட்டு கரெக்ட் பண்ணி விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மீன்கள்லாம் எவ்வளோ ஏலம் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். நண்டு நண்டு இறால் நண்டுலாம் நான் இதுக்கு முன்னால் ஒரு சில நண்டுகள் தான் பார்த்துருக்கேன். இந்த பார்த்திங்கன்னா கூடைகளை மொத்த மொத்தமாக நண்டுகளை இப்போ தான் பார்க்குறேன். எல்லாமே நண்டு நல்லா ருசியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சமையல் நமக்கெல்லாம் சமையல் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் அங்கே உள்ள கடற்கரை மீனவர்கள் வந்து நண்டு தான் எங்களை எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி சொன்ன மாதிரி சொன்னாங்க. நண்டு பார்த்திங்கன்னா நல்ல விலைக்கு போகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு டப்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 கிலோலேருந்து 40 கிலோ வர டப்ஸ்லேருந்து நண்டு இருக்குது. நண்டோட முட்டை பார்த்திங்கன்னா அந்த சோப்புகளில் இருக்க பாருங்கள் அந்த நண்டோட முட்டை அப்படிங்கிற மாதிரி அவங்க வியாபாரி எந்த ஒரு ஆள் சொன்னார். நாங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இங்குள்ள மீனவர்கள் கூட பழகும்போது ரொம்பவே நிறைய வித்தியாசமான புதுவிதமான தகவல்கள்லாம் எங்களுக்கு ரொம்பவே கிடச்சிது. இன்னும் ஒரு நாள் கண்டிப்பாக ஸ்டே பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் மீன் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லேருந்து எவ்வளோ லாபம் இருக்குது, எவ்வளோ விதமான கஷ்டங்கள் இருக்குது, எப்படி சம்பாதிக்கிறாங்க மீனவர்கள் மீன் மூலமாக அப்படிங்கிற முழு தகவல் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மீனவ மக்கள் வந்து அவங்க மீன்களை பிடிச்சு கொண்டு வந்து கரையில் கொண்டு வந்து எப்படி ஏலை விடுதாங்க, எவ்வளோ விலைகளை போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம். மீனவ மக்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் காலையில் கிட்டத்தட்ட 2 மணி 3 மணிக்கெலாம் எஞ்சி போயிருந்தாங்க, 11 மணிக்கிட்ட வருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நேரத்தே போனவங்க மீனவர்கள் கூட இன்றைக்கி தான் காலையில் வந்து திரும்புவாங்க. அந்த சமயத்தில் மீன் கிடைக்காதவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக தான் திரும்புவாங்க அப்படிங்கிற முழு தகவலையும் வந்து இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி தெரியல, வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறதா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீனவர்கள் வந்து ஒரு சில மீனவர்கள் வந்து கரைக்கு திரும்பிட்டாங்க, அடுத்த ஒரு சில மீனவர்கள் வந்து இப்போ போயிட்டு சாயங்காலம் வர்றதுக்காக இந்த மீனவர்கள் வந்து கடல் கரையிலேருந்து கடலுக்கு உள்ளே போகிறதுக்கு தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க மீனவர்களுடைய போட்டை. இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. எங்களுக்கு நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து மீன் பிடிக்கிறது வந்து எப்படி பிடிச்சி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நாங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சி கடலுக்குலேருந்து எப்படி வெளியில் கொண்டு வராங்க அப்படிங்கிறத இப்போ தான் பார்த்தோம். நீங்கள் இப்போ இதுக்கு முன்னால் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. கடலுக்குலாம் போட்டு வேகமாக போகுது. நம்மளாம் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜில் ஃப்ரீசரில் உள்ள ஐஸ் பேரை மட்டும் தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மினி லாரியில் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ 25 கிலோ இருக்கிற நினைக்கிறேன். ஒரு மினி ஐஸ் பாரி, பெரிய ஐஸ் பாரி, மினி ஐஸ் பார்னு சொல்ல முடியாது, மிகப்பெரிய ஐஸ் பாரி இருக்குது. அந்த ஐஸ் பாரை உடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ராட்சச ட்ரில் மிஷின் ஒன்று இருக்குது. அந்த மிஷின் மூலமாக தான் அந்த ஐஸ் பாரை உடைக்கிறாங்க பார்த்துக்கோங்க. அப்போ எந்த அளவுக்கு பெரிய ஐஸ் பாரை ஸ்ட்ராங்கான ஐஸ் பாரை இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஐஸ் பாரை எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீனவர்கள் மீன் பிடித்து கொண்டு அந்த மீன்களை வெளி மாநிலங்களுக்கு வெளி கிராமங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக, மீன் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஐஸ் பார் மூலமாக ஐஸ் போட்டு இந்த மீன்கள் வந்து வெளி மாநிலங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த ஐஸ் பார் வந்து மீனவ மக்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.